வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டு சாரியோட முந்தானியில் எப்படி ஈஸியாக முடிச்சு போடுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கனாலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே வரும். நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இடையில ஏதாவது டிப்ஸ் கொடுக்கும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். கூடவே என் பாட்டையும் மிஸ் பண்ணாமல் கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரியில் நான் முடிச்சு போடுறதுக்கு தேவையான நூலெல்லாம் விட்டுட்டு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அந்த நூல் எல்லாமே கொஞ்சம் சிக்கு சிக்காக இருக்குது. அதனால் ஒரு சீப்பு வச்சு அதை நான் சீவி விட்டுக்கிறேன். இது நகராமல் இருக்கிறதுக்காக மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுக்கலாம். கூடவே நான் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி எதுக்குன்னா, நம்ம இதை தொட்டு தொட்டு நம்ம அந்த நூலை தடவி கொடுக்கும்போது நம்மளுக்கு பிசிறு இல்லாமல் அது கிடைக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 3/4 இன்ச் அளவுக்கு அந்த நூலை நான் பிரித்து எடுக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணியை தொட்டு அதை நம்ம தடவும் போது நம்மளுக்கு அது பிசிறு இல்லாமல் வரும். அதுக்கப்புறமா நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு சின்னதாக ஒரு குட்டி முடிச்சு போடுறேன். அந்த முடிச்சை கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த முடிச்சை நம்ம டைட்டாக போடணும். அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இதனோட லைஃபும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம நூலிலையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொட்டு அதை நம்ம தடவும் போது அந்த பிசிறு எல்லாமே நம்மளுக்கு நேராக கிடைக்கும், நீட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டு அந்த நாட்டை எங்கே போடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த முடிச்சை நிறுத்திட்டு நம்ம டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த முடிச்சை நம்ம டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணும்போது அந்த முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு முடிச்சு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இதனோட லைஃபும் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பெரிய பெரிய முடிச்சு போடுறாங்க, அது அப்போதைக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே கலண்டு போயிடும், நம்ம மறுபடியும் புதுசாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக முடிச்சு போடும்போது முடிச்சு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு அது நல்லா டைட்டாக கிரிப்பாக நிற்கும். நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் அது கலண்டு வராது. முடிச்சு எல்லாமே ஒரே அளவாகவும் ஈக்குவலாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரே அளவாக இருக்கும்போது தான் அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நம்ம கடையில் போட்ட ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் பொதுவாகவே கடையிலேயே முடிச்சு போட்டு கொண்டு வந்துடுவாங்க. சில நேரங்களில் நம்மளே முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்காக நம்ம ஒரு கடையில் போய் கொடுத்து முடிச்சு போடுறதுக்கு பதிலாக நம்மளே இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் போட்டு பழகிக்கலாம். வீட்லேயே நம்ம கடையில் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் நம்ம முடிச்சு போட்டுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம முடிச்சு போடும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த முடிச்சு நம்மளுக்கு பிரியாது. கூடவே இந்த முடிச்சுக்கு அப்புறமா ஏதாவது பீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம கோர்த்து மறுபடியும் ஒரு நாட் போட்டு இதை நம்ம ஒரு டிசைன் வச்ச முடிச்சாவும் நம்ம மாற்றிக்க முடியும். முடிச்சு எல்லாமே ஒரே அளவில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சென்டர்லையும் இல்லாமல் கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம இந்த முடிச்சை நம்ம போடணும். அப்போ தான் இது நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். குச்சி குச்சி ரக்கம்மா பொண்ணு வேணும், ஏ கூட சாலை ரக்கம்மா பொண்ணு வேணும், சாதி சனோ தூங்கையில சாமக்காளி கோவையில, குச்சி குச்சி ரக்கம்மா வரமாட்டா, நீ கொஞ்சி பேச பொண்ணு ஒண்ணு தரமாட்டா, சாதி சனோ தூங்கலையே சாமக்காளி கூவலையே, குச்சி குச்சி ரக்கம்மா வரமாட்டா, நீ கொஞ்சி பேச பொண்ணு ஒண்ணு தரமாட்டா. நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு காத்துட்டு இருக்கேன். மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி எம்ப்ராய்டரி, அது மட்டும் இல்லாமல் பேட்ச் ஒர்க்கு, மாடர்ன் ட்ரெஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வரப்போகுது. நான் யூடியூபுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால என்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நானும் தொடர்ந்து உற்சாகமாக வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக அது இருக்கும். ஸோ அதனால ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய மாடர்ன் ட்ரெஸ், நெக் பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடலாம் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடனே வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.